ஒரு முறை ஒரு காட்டுல ரொம்ப வறட்சி வந்துடுச்சு. பறவைங்களுக்கு உணவும் கிடைக்கல, தண்ணியும் கிடைக்கல. சின்ன சின்ன பறவைங்க எல்லாம் எப்படியும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அந்த காட்டுலயே இருந்தாங்க. பெரிய பறவைங்களால அப்படி இருக்க முடியல. இந்த காட்டுல தாக்கு பிடிக்க முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே கூட்டம் கூட்டமா அந்த காட்டை விட்டு தூரமா இருந்த காட்டுக்கு இடம்பெயர்ச்சானாங்க. இப்படி கிளம்புற நிறைய கழுகுகள் ஒரு மரத்துல தங்கி ஓய்வெடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அவங்க கிட்ட ஒரு வயதான கழுகு வந்தது. பறவைகளே, நானும் நீங்க போற இடத்துக்கு தான் வாரேன், என்னையும் கொஞ்சம் கூடவே அழைச்சுக்கிட்டு போறீங்களா? ஐயா, நீங்களோ வயதானவரா இருக்கீங்க, எங்களுக்கோ வாலிப வயசு, எங்களுக்கு ஈடு கொடுத்து உங்களால பறக்க முடியுமா? பறவைகளே, எனக்கு அடிக்கடி குடிக்க தண்ணீர் தான் தேவைப்படும், மத்தபடி நான் உங்களுக்கு எந்த வகையிலும் குறைஞ்சவன் இல்ல. சரி சரி, நல்லா தான் பேசுறீங்க, எப்படி பறக்கறீங்கன்னு பாக்கறோம், வாங்க எங்க கூட. இப்படி சொல்லிட்டு மற்ற கழுகுகள் பறக்க பின்னாடியே வயதான கழுகு பறந்து போச்சு. அவங்க காடு மேடு நதி ஏரி பாலைவனம் இப்படி பல இடங்களை கடந்து பறந்து போய்கிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த வயதான பறவை தான் அடிக்கடி தண்ணீர் குடிக்க எல்லாரையும் நிக்க சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. பறவைகளே, கொஞ்சம் நில்லுங்க, கொஞ்சம் நில்லுங்க. இப்படி வயதான பறவை சொன்ன உடனே எல்லா கழுகுகளும் ஒரு மரத்து மேல உட்கார்ந்தாங்க. பறவைகளே, இப்ப நான் தண்ணீர் குடிச்சாகணும், தயவு செஞ்சு பக்கத்துல எங்கேயாவது தண்ணீர் இருக்கான்னு போய் பாத்துட்டு வாங்க. ஐயா, இதுவரைக்கும் உங்களால இந்த மாதிரி நாலு இடத்துல உக்காந்து எங்களுக்கு ஏற்கனவே தாமதாயிடுச்சு. அப்புறம் ஒரு விஷயம், இந்த இடத்துல எங்கேயுமே தண்ணீர் கிடைக்காது. தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க, எப்படியாவது தேடி பார்த்து கொஞ்சமா தண்ணீர் கொண்டு வாங்க, நானும் உங்க கூடவே வந்துடுறேன். இப்ப தண்ணி வேணும்னா தூரமா இருக்கிற அருவிக்கு தான் போகணும், அங்க போய் தண்ணி எடுத்துக்கிட்டு வர்றதுக்கு எல்லாம் எங்களுக்கு நேரம் இல்ல. நீங்க வேற யாருக்கிட்டயாவது உதவி கேளுங்க, நாங்க கிளம்புறோம். இப்படி சொல்லிட்டு எல்லா கழுகுகளும் அந்த இடத்துல இருந்து பறந்து போயிடுச்சுங்க. அந்த வயதான பறவை என்ன செய்யறதுன்னே தெரியாம அழுதுகிட்டு அந்த மரத்து மேல உட்கார்ந்து இருந்துச்சு. ஜக்கு, இப்ப என்னோட டர்ன். ஜக்கு இப்ப கீழே இறங்க புறா ஊஞ்சல்ல ஏறிடுச்சு. புறா, இப்ப என்னோட டர்ன். அப்ப அங்க வந்துச்சு, அது எல்லாம் ரொம்ப ஏக்கத்தோட பாத்துது. அது இதுவரைக்கும் ஊஞ்சலை பாத்திருக்கே தவிர அதுல ஏறி விளையாண்டதே இல்ல. ஏன்னா அவங்க குடும்பம் ஊஞ்சல் வாங்குற அளவுக்கு எல்லாம் வசதி இல்ல. ஜக்கு, நான் ஒரு தடவை இந்த ஊஞ்சல்ல ஏறி விளையாடலாமா? எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. முடியாது முடியாது, உன்னை எல்லாம் இதுல ஏத்த முடியாது. ஜக்கு ஜக்கு, பிளீஸ், ஒரே ஒரு தடவை மட்டும் ஏத்துக்கியா, நான் இது வரைக்கும் ஊஞ்சல்ல ஏறினதே இல்லப்பா, ரொம்ப ஆசையா இருக்கு. இந்த ஊஞ்சலை எங்க அம்மா எனக்கு வாங்கி கொடுக்கும் போது என்ன சொன்னாங்க தெரியுமா? இதுல ஏழை பசங்களை எல்லாம் ஏற விடாத, ஊஞ்சல் அழுக்காயிடும்னு சொன்னாங்க. அதனால உன்னை எல்லாம் இதுல ஏத்தவே முடியாது, போ போ. அப்படியா, சரி சரி, நானும் எங்க அம்மாட்ட சொல்லி இந்த மாதிரி ஊஞ்சல் ஒண்ணு வாங்குறேன். என்னது, உங்க அம்மா கிட்ட சொல்லி ஊஞ்சல் வாங்க போறியா? உங்க அம்மாவோட வருமானத்தை வச்சு உங்களால வயிறு நிறைய சாப்பிடவே முடியல, இதுல ஊஞ்சல் வாங்க போறானா? ஊஞ்சல். இப்படி சொல்லிட்டு ரெண்டு பேரும் குலுங்கி குலுங்கி சிரிச்சாங்க. பிறகு தங்களோட ஊஞ்சல் எடுத்துக்கிட்டு பறந்து போனாங்க. சிச்சு மட்டும் அங்க நின்னு அழுதுகிட்டே இருந்துச்சு. இந்த உலகத்துல யாரையா பிறந்துட்டா எதுக்குமே ஆசைப்படக்கூடாது. மரத்துல உட்கார்ந்திருந்த வயதான கழுகு இதையெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்துச்சு. சிச்சு மேல பாவப்பட்ட அந்த வயதான கழுகு அதை தாங்கிட்ட கூப்பிட்டுச்சு. சின்ன பறவையே, வா என்கிட்ட வா. அந்த வயதான கழுகு இப்படி கூட்ட உடனே சிச்சு அழுதுகிட்டே பறந்து போச்சு. ஆமா, உன் பேரு என்ன? என் பேரு சிச்சு. ஆமா, நீங்க யாரு? அத நான் அப்புறம் சொல்றேன், நீ ஏன் அழுதுகிட்டே இருக்க? நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன யாழ் யாழ்ன்னு திட்டிகிட்டே இருக்கிறாங்க, அவங்க விளையாடும் போது என்னை சேர்த்துக்க மாட்டாங்க.
உன்னை ஏழன்னு இவங்க ஒதுக்குறாங்க, நான் வயசானவன்னு என் கூட வந்தவங்கெல்லாம் என்ன தனியா விட்டுட்டு போயிட்டாங்க. அப்படியா? நீங்களும் என்ன போலதானா? ஆமா, நானும் உன்ன மாதிரி தான். மத்தவங்களால ஒதுக்கப்பட்ட நாம ரெண்டு பேரும் நண்பர்கள் ஆயிடுவோமா? அங்கிள், உங்க கூட ஃப்ரெண்டானா? எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க இந்த வீட்டுக்கு வாங்க, உங்களுக்கு சாப்பிடாதது தரேன். நான் இப்ப கொஞ்சமாவது தண்ணீர் குடிச்சாகணும், அப்பதான் என்னால இந்த இடத்தை விட்டே நகர முடியும். அப்படியா? அப்ப நீங்க இங்கே இருங்க, நான் வீட்டுக்கு போய் எங்க அம்மா வட வர. இப்படி சொல்லிட்டு சிச்சு பறந்து வீட்டுக்கு போச்சு. அம்மா அம்மா, நம்ம வீட்டுல இருந்து கொஞ்ச தூரத்துல ஒரு கழுகு அங்கிள் இருக்காங்க. அம்மா, அவங்களுக்கு ரொம்ப தாகமா இருக்கான். அவங்க ஃப்ரெண்டெல்லாம் அவங்கள தனியா விட்டுட்டு போயிட்டாங்களாம். சிச்சு, எதனால அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு போனாங்க? அம்மா, அந்த அங்கிள் ரொம்ப விக்காக்காரு, அவரால் படைக்கவே முடியல. அம்மா, நம்ம அவருக்கு உதவி பண்ணணும். அந்த அங்கிள் கொஞ்சம் தண்ணி கேட்டாங்க. சிச்சு, நம்ம காட்டுல உள்ள நதி சுத்தமா காஞ்சு போயிடுச்சு. அருவியில போய் தண்ணி எடுக்கணும்னா ரெண்டு நாள் ஆகும். நம்ம வீட்லயே தண்ணி கொஞ்சம் தான் இருக்கு. நம்ம ரெண்டு பேரும் தண்ணி கொஞ்சமா குடிச்சு அட்ஜஸ்ட் பண்ணிப்போமா? அம்மா, எனக்கு தண்ணியே வேண்டாம். அந்த அங்கிளுக்கு சீக்கிரம் தண்ணி எடுத்துட்டு வாங்க. பிறகு சோனா குருவியும் சிச்சுவும் ஒரு பாட்டில தண்ணி எடுத்துக்கிட்டு அந்த வயதான கழுகு நோக்கி பறந்து போனாங்க. இவங்க கொண்டு போன தண்ணி அந்த வயதான கழுகு ரொம்ப ஆவலா குடிச்சது. இப்ப என்னால நல்லா பறக்க முடியும். நான் நீங்க செஞ்ச உதவிய மறக்கவே மாட்டேன். கழுகண்ணா, இங்க இருந்து அருவி ரொம்ப தூரத்துல இருக்கு, இப்ப இருட்ட ஆரம்பிச்சிடும். அதனால நீங்க எங்க வீட்டுக்கு வந்து தங்கிட்டு காலையில கிளம்புங்க. சோனா தங்கச்சி, நீ சொன்னபடியே உன் வீட்டுல வந்து நான் தங்குறேன். ஆனா காலையில அருவிக்கு போகும்போது வழிகாட்ட சிச்சுவையும் என் கூட அழைச்சிக்கிட்டு போவேன். சிச்சுவை எப்படி நான் தனியா அனுப்ப முடியும்? சகோதரி பயப்படாத, அருவியில நீர் குடிச்சிட்டு திரும்ப போறப்ப சிச்சுவை இங்க கொண்டு வந்து விட்டுட்டு தான் போவேன். அம்மா அம்மா, நான் இந்த அங்கிள் கூட போய் வருமா? எனக்கும் நிறைய பிளேஸ பார்த்த மாதிரி இருக்கும். பிளீஸ். சரி கழுகண்ணே, வீட்டுக்கு வாங்க, காலையில போறப்ப சிச்சுவையும் அழைச்சிட்டு போங்க. சோனா இப்படி சொன்ன உடனே சிச்சுவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. மூணு பேரும் வீட்டுக்கு கிளம்ப போற நேரத்துல ஜக்கு தான் அம்மா கௌரியோட அங்க வந்தான். சோனா குருவி, உன் பையன் செஞ்ச காரியத்தை பாத்தியா? ஜக்கு தலையில எவ்வளவு பெரிய காயம் பாரு. இல்ல, நான் எதுவும் செய்யல. எனக்கும் அந்த காயத்துக்கும் சம்பந்தமே இல்ல. சிச்சி நீ வாய மூடு. சோனா, என் பையன் ஆசையா கேட்டானே, அவனுக்கு நேத்து தான் ஊஞ்சல் வாங்கி கொடுத்தேன். இன்னைக்கு அத மரத்துல கட்டி என் பையன் ஆசை ஆசையா விளையாண்டுகிட்டு இருந்திருக்கான். அப்ப அங்க வந்து சிச்சு விளையாட ஊஞ்சலை கேக்க ஜக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்ன உடனே வயிறு எரிஞ்சு அழுதுருக்கான். அந்த வயிற்றுலாலதான் என் பையன் வீட்டுக்கு வந்து ஊஞ்சல் கட்டி விளையாடும் போது தவறி விழுந்து தலையில அடிபட்டுடுச்சு. ஊஞ்சல்ல இருந்து ஜக்கு கீழே விழுந்தா அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? சிச்சு குறுக்க ஏதாவது பேசினா ரெண்டு அற விட்டுருவான். ஜாக்கிரத சோனா, உங்ககிட்டதான் எதுக்கும் வழி இல்லையே, எதுக்கு இருக்கிறவங்கள பார்த்து அலையறீங்க? இனிமே என் பையன் விளையாடுறப்ப சிச்சு அந்த பக்கம் வரவே கூடாது. மீறி வந்தான் அவனை என்ன பண்ணுவேனே தெரியாது. இப்படி சொன்ன கோரிக்காக ஜக்குவை அழைச்சுக்கிட்டு கோபமா பறந்து போச்சு. கோரி பேசினதை கேட்ட சிச்சு வீட்டுக்கு வந்து அழுதுகிட்டே இருந்தான். அம்மா, ஏழையா இருந்தா ஊஞ்சல்ல ஏறி விளையாடதான் முடியாது, மத்தவங்க ஆடுறத பாக்கவும் கூடாதா? சிச்சு அழாத செல்லும், இனிமே விளையாட எங்கேயும் வெளியில போகாத. சிச்சு, நீ அழுகறத நிறுத்து. என்ன கடவுள் தான் உங்ககிட்ட கொண்டாந்து சேர்த்திருக்காரு. எனக்கு நீங்க நீர் கொடுத்து உதவி செஞ்சிருக்கீங்க, பதிலுக்கு நானும் உங்களுக்கு தேவையானத கொடுப்பேன். நாளைக்கு அருவியில தாகம் தீர நான் தண்ணி குடிச்சதுக்கு அப்புறம் அது கண்டிப்பா நடக்கும். சிச்சு, இன்னைக்கு சீக்கிரமா தூங்கணும், நாளைக்கு கழுகு அங்கிளோட அருவி இருக்கிற இடத்துக்கு போகணும்ல. இப்ப மூணு பேரும் படுத்து தூங்கிட்டாங்க. மறுநாள் பொழுது விழுந்துச்சு. இப்ப சோனா உணவு தேட போவும் கழுகும் சிச்சும் அருவியை நோக்கி போகவும் தயாரா இருந்தாங்க. சோனா சகோதரி,
நீயும் எங்க கூட வாயே. கழுகண்ண, எனக்கு உணவு தேட போக வேண்டிய வேலை இருக்கு. நீங்க சிச்சுவை அழைச்சுக்கிட்டு கிளம்புங்க. சிச்சுவுக்கு அருவிக்கு போற வழி நல்லா தெரியும். பிறகு கழுகும் சிச்சுவும் அருவியை நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க. ஜக்கு, அங்க பாரு, சிச்சு கழுகு மேல சவாரி பண்ணிக்கிட்டு வரான். சிச்சுவா அது, அவனுக்கு இப்ப ரொம்ப ஜாலியா இருக்கும்ல. சிச்சு, அந்த ரெண்டு பேரும் நேத்து ஒன்ன அள வச்சவங்க தானே? ஆமா அங்கிள், அது இவங்களே தான். இப்ப பாரு அவங்கள நான் என்ன பண்றேன்னு. இப்படி சொன்ன கழுகு எச்சம் விட அது நேரா ஜக்கு முகத்திலையும் புறா முகத்திலையும் போய் விழுந்தது. இத பார்த்த சிச்சு விழுந்து விழுந்து சிரிச்சான். சிச்சு, அருவிக்கு இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு? இன்னும் கொஞ்ச தூரம் தான் அங்கிள், அந்த மலைக்கு அடியில் தான் அருவி இருக்கு. இப்ப ரெண்டு பேரும் அருவிக்கு வந்து சேர்ந்தாங்க. கழுகு தன்னோட தாகம் தீர அருவியோட தண்ணீரை குடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. யாரும் இவ்ளோ தண்ணி குடிச்சு சிச்சு இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. ஆச்சரியமா கழுகு பாத்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு வழியா தண்ணி குடிச்சிட்டு கழுகு சிச்சு கிட்ட வந்துச்சு. அங்கிள், தாகத்துல தண்ணி குடிச்சிட்டீங்களா? குடிச்சிட்டேன் சிச்சு, குடிச்சிட்டேன். இனி ஒரு வருஷத்துக்கு எனக்கு தண்ணீர் தாகமே எடுக்காது. என்ன அங்கிள் சொல்றீங்க, என்னால நம்பவே முடியலையே. உன்னால நம்பவே முடியாத சக்தி எல்லாம் என்கிட்ட இருக்கு. இப்ப நான் உனக்கு தேவையானத கொடுக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. இந்த இடத்துல எனக்கு தேவையானது எதுவுமே இல்லையே. சிச்சு, ஒரு நிமிஷம் உன் கண்ணை மூடு. அப்புறம் நான் கண்ணை துறன்னு சொல்றப்பதான் நீ துறக்கணும். சிச்சுவும் கழுகு சொன்னபடியே கண்ணை மூடலாம். இப்படியே ஒரு நிமிஷம் போயிருக்கும். சிச்சு, கண்ணை திறந்து பாரு. சிச்சு கண்ணை திறந்தப்ப பெரிய தங்க புதையலே அவனுக்கு எதிர்க்க இருந்தது. தங்கம், வைரம், ரத்தினம், இப்படி விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் சிச்சுவுக்கு முன்னால கொட்டி கிடந்துச்சு. சிச்சு, இதுல இருந்து ஒரு பெட்டியை எடுத்து என் முதுகுல வச்சிட்டு நீயும் உக்காந்து கண்ணை மூடிக்க. கழுகு சொன்னபடியே சிச்சுவும் செஞ்சான். சிச்சு, இப்ப நீ கண்ணை திறக்கலாம். சிச்சு கண்ணை திறந்து பாக்கும்போது அவனோட வீட்டுல இருந்தான். கடவுளே, என்ன இது? சிச்சு இவ்வளவு தங்கம் ஏது? நீங்க எனக்கு செஞ்ச உதவிக்கு இது என்னோட நன்றி கடன். சரி சோனா தங்கச்சி, நான் கிளம்புறேன். அங்கிள், நீங்களும் எங்க கூடயே இருங்களா? இல்ல, எனக்கு உதவி செஞ்ச நிறைய பேருக்கு நான் போய் உதவி செய்யணும். சிச்சு, நான் கிளம்புறேன். இப்படி சொல்லிட்டு கழுகு பறந்து போக சோனாவும் சிச்சுவும் தங்களோட வாழ்க்கைய ரொம்பவும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க.